திருவள்ளூர் மாவட்டம் ஒண்டிக்குப்பம் குப்புசாமி நகரைச் சேர்ந்தவர்தான் ஆனந்தன். இவருடைய மனைவிதான் உஷா, வயது 48. இவர் மணவாளன் நகர் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரில் கூறியிருப்பது என்னவென்றால், நான் மேற்கண்ட முகவரியில் குடியிருந்து வருகிறேன். என்னுடைய மகள்தான் பவானி, வயது 24. என் மகளுக்கும் பிரசாத் என்பவருக்கும் கடந்த 2019 திருமணம் நடந்தது. அவர்களுக்கு 1.5 வயதில் பெண் குழந்தையும் இருக்கிறது. இந்நிலையில்தான் நல்லாத்தூரில் பிரசாந்த் வேலை பார்த்தபோது அவருக்கு ஒரு பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டது. அது தொடர்பாக கடந்த 2022 திருவள்ளூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்தேன். அப்போது பிரசாத் இனிமேல் இது போன்ற தவறு செய்ய மாட்டேன் என உறுதியளித்திருந்தார். அதனால் நான் கொடுத்த புகாரை விசாரித்து பிரசாத்தை வெளியே அனுப்பினர். அதன் பிறகும் கடந்த பிப்ரவரி மாதம் பிரசாத் அந்த பெண்ணுடன் சேர்ந்து கொண்டு என் மகளை மன உளைச்சலுக்கு ஆக்கியதோடு தகாத வார்த்தைகளிலும் திட்டி வந்துள்ளார். நீ இருந்தால் இரு, இல்லை என்றால் நீ செத்துவிடு என பவானியை பிரசாத் மிரட்டியிருக்கிறார். இந்நிலையில்தான் கடந்த 14/5/2023 என்று என்னுடைய மகள் தற்கொலை செய்து கொண்டார் எனவும் என் மகனுக்கு எனக்கு செல்போனில் தகவல் கிடைத்தது எனவும் கூறியிருந்தார். மேலும் உடனே என் மகளை பார்க்க திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு சென்றேன். அப்போது பவானியின் உயிர் ஊசலாடி கொண்டிருந்தது. தீவிர சிகிச்சை அளித்தும் அவர் அதிகாலையில் உயிரிழந்து விட்டார். எனவே என் மருமகன் பிரசாத், அவருடன் பழகிய அந்த பெண் ஆகியோர்தான் என் மகளின் மரணத்துக்கு காரணம் எனவும் என் மகளின் மரணம் குறித்து விசாரித்து நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் எனவும் அதில் குறிப்பிட்டிருந்தார். அதன் பேரில் மணவாள நகர் போலீஸ் இன்ஸ்பெக்டரான பத்மஸ்ரீ சட்டப்பிரிவு 174(3) கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார். பவானிக்கு திருமணமாகி சில ஆண்டுகளே ஆவதால் ஆர்டிஓ விசாரணையும் நடந்து வருகிறது. இது குறித்து போலீசார் கூறுகையில், பவானியும் அவரின் குழந்தையும் பிரிந்த பிரசாத் அந்த பெண்ணுடன் பழகி மட்டும் இருக்கிறார். அதை பவானியும் அவரது குடும்பத்தினரும் கண்டித்தும் இருக்கிறார்கள். இந்த சூழலில்தான் பவானி பிரசாத் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலையும் செய்து கொண்டிருக்கிறார். பவானியின் அம்மா உஷா அளித்த புகாரின் பேரில் பிரசாத்திடம் விசாரணை நடத்தி வருகிறோம். பிரசாத்துடன் பழகி வந்த பெண்ணிடமும் விசாரணை நடத்தப்படும் எனவும் ஆர்டிஓ விசாரணை அறிக்கைக்கு பிறகு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறியுள்ளனர். பவானியின் குடும்பத்தினர் திருவள்ளூர் அரசு மருத்துவமனையின் பிணவரை முன்பு சோகத்துடன் இருந்தனர். அப்போது பவானியின் குழந்தை பிறந்த 1.5 ஆகிறது. ஆனால் அந்த குழந்தையை கூட பிரசாத் தூக்கி கொஞ்ச மாட்டார் என கண்ணீர் மல்க தெரிவித்தனர்.